வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. கிளம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு. பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். நேற்று ஒரே நாளில் மட்டும் 217,030 பேர் அரசு பேருந்துகளில் பயணம். இதுவரை 196,310 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாகவும் தகவல். பொங்கலை முன்னிட்டு விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. சென்னையிலிருந்து கோவை, மதுரை, திருச்சி, தூத்துக்குடி செல்லக்கூடிய விமானங்களின் டிக்கெட் விலைகளை கேட்டு பயணிகள் அதிர்ச்சி. வழக்கமாக வசூலிக்கப்படும் 3,624 ரூபாயிலிருந்து சென்னை தூத்துக்குடி விமான கட்டணம் 4 மடங்கு அதிகரித்து 13,639 ரூபாயாக நிர்ணயம். சென்னை மதுரை இடையேயான கட்டணம் 5 மடங்கு உயர்த்தப்பட்டு 3,367 ரூபாயிலிருந்து 17,262 ரூபாயாக உயர்வு. சென்னை திருச்சி, சென்னை சேலம் இடையே வழக்கமாக வசூலிக்கப்படும் சுமார் 2,250 ரூபாய்க்கு பதிலாக 11,300 ரூபாய் விமான கட்டணம் வசூல். சென்னை கோவைக்கான கட்டணம் 3,315 ரூபாயிலிருந்து 14,689 ரூபாயாக விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்வு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூட்ட நெரிசலை சமாளிக்க சென்னை நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில் இன்றும் நாளையும் இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் பொங்கல் பொருட்கள் விற்பனை அமோகம். கரும்பு, மஞ்சள், இஞ்சி கொத்துகளை வாகனங்களில் குவியல் குவியலாக வாங்கிச் செல்லும் வியாபாரிகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ மதுரை மல்லிகை 3,000 ரூபாய்க்கு விற்பனை. பிச்சிப்பூ, முல்லை, மெட்ராஸ் மல்லி ஆகியவை 2,000 ரூபாய் வரை உயர்வு. பொங்கல் நெருங்கியதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் படுஜோராக காட்சியளிக்கும் சந்தைகள். ஆடுகள், மாடுகள், கோழிகள் பல கோடி ரூபாய்க்கு விற்பனை. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ராஜ்பவனில் பொங்கல் கொண்டாட்டம். ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தார். ராணிப்பேட்டையில் கோலாகலமாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஆட்சியர் வளர்மதி பங்கேற்பு. பரிசை பெற்று செல்லுமாறு உங்களை நமது பாரம்பரிய கயிறு இழுத்தல், இசை நாற்காலி, உரியடித்தல் உள்ளிட்டவைகளில் அரசு ஊழியர்கள் உற்சாகம். திருச்சி மாவட்டம் சூரியூரில் மாட்டுப் பொங்கல் அன்று நடத்தப்படவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டி. சிறந்த மாடுபிடி வீரருக்கு வீட்டுமனை பரிசு என்று அறிவிப்பு. மாபெரும் சனாதன பொங்கல் விழா என்கிற பெயரில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இந்து மக்கள் கட்சி ஒருங்கிணைத்த நிகழ்ச்சி. சனாதனத்திற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டுள்ள திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் பங்கேற்றதால் கட்சியினர் அதிர்ச்சி. மயிலாடுதுறையில் மூதாட்டியை வீடு புகுந்து தாக்கிய வழக்கில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் உட்பட 6 பேருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. வழக்கின் மேல்முறையீட்டுக்காக 1 மாதம் கால அவகாசம் வழங்கியும் நீதிபதி உத்தரவு. அரசு பள்ளிக்குள் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் தானம். மகளின் கடைசி ஆசையை நிறைவேற்றிய மதுரை பெண்ணிற்கு குவியும் பாராட்டு.
மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன். ஏற்கனவே அனுப்பிய 3 சம்மன்களுக்கும் ஆஜராகாத நிலையில் வரும் 18 தேதி நேரில் ஆஜராகுமாறு 4 முறையாக சம். ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணித்தது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விளக்கம். யார் விரும்பினாலும் அயோத்தி விழாவுக்கு செல்லலாம் என்றும் அறிவிப்பு. மும்பையிலிருந்து கவுஹாத்தி புறப்பட்ட இண்டிகோ விமானம் வங்கதேசத்தின் டாக்காவில் அவசர தரையிறக்கம். கடும் பனி நிலவியதால் இலக்கை சேர முடியாமல் தரையிறக்கப்பட்டதாக அறிவிப்பு. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் இன்று வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக நடைபெறுகிறது. வருகின்ற மக்களவைத் தேர்தலுக்காக தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் முதல் 2 போட்டிகளில் விளையாடுவதற்கான இந்திய அணி அறிவிப்பு. ரோஹித் சர்மா கேப்டனாகவும் பும்ரா துணை கேப்டனாகவும் செயல்படுவார்கள். சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம். சனிக்கிழமையை ஒட்டி நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பெருமாள் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற மார்கழி மாத கூடாரவல்லி உற்சவம். ஆண்டாள் அரங்கன் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் தர்கா கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். பீர் முகமது அப்பா தர்காவிலிருந்து கொடி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு ஏற்றப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.